वेलकम बैक टू माय चैनल आरास वर्ल्ड। इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो मालदीव्स्ल अदुवुम एंगे वीट्टुल नांगा एन्नेन्ना चेडिगळ्लाम वच्चिरुक्कोंगिरद पत्ति दांग। वांगा वीडियोक्कुल्ल पोगलाम। नींगा इप्पम पार्त्तिट्टिरुक्कदु एंग तोट्टत्तुल विळंज कत्तिरिक्काय चेडिय। इदु ओरु मूणु मासत्तुक्कु मुन्नाडि इंद कत्तिरिक्काय चेडिय नांगा नट्टनोम। இந்த கத்திரிக்காய் செடியை நட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல குழி தோண்டி அதில் உள்ள மண்ணெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மாற்றணும். புது மண்ணுங்களை உள்ள ஆட் பண்ணி பெஸ்டிசைட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு அப்புறமாட்டி தான் இந்த செடியை வச்சோம். இந்த செடியை வச்சதுக்கப்புறமா இது ஒரு மூணு மாதம் ஆச்சு இது காய் காய்ச்சி வர்றதுக்கு. இப்போ எங்களுக்கு தேவையான கத்திரிக்காவை நாங்கள் இந்த செடியிலேருந்து எடுத்துக்குவோம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாட்டர் ஆப்பிள் மரம். வாட்டர் ஆப்பிள் நம்ம குற்றாலத்துக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அங்கே நம்ம நிறைய பார்க்கலாம் இந்த வாட்டர் ஆப்பிள் பழத்தை. இங்கே மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் இருக்கும். இது வந்து மெயினாக உடம்புல உள்ள சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த பழத்தை சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் எப்படி வெள்ளரி பிஞ்சு விரும்பி சாப்பிடுவோமோ அதே போல் இங்கே வாட்டர் ஆப்பிளை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாட்டர் ஆப்பிள் சீசன் இல்லைங்கிறதுனால அதில் காயெலாம் இல்லை. இதே நீங்கள் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா மரம் முழுக்க அவ்வளோ பழம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சீதாப்பழ மரம். சீதாப்பழ மரத்தில் அதே மாதிரி தான், எல்லாமே இப்போ பழ சீசனே இல்லை இங்கே வந்து, அதனால் எல்லா மரத்துலையும் இலை மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு சீதாப்பழம் மட்டும்தான் இப்போதைக்கு அதில் காய்ச்சிருக்குது. மித்தபடி ஃபுல்லுமே ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பழுக்கிற சீசன் முடிஞ்சு ஜூன் மாதம்தான் எல்லா செடியிலையும் பழம் பழுத்து இருக்கும். இனி இந்த வழியாக நம்ம அப்படியே பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம பேக்யார்டில் இருக்க செடிகளெல்லாம் பார்க்கலாம். மோஸ்ட்லி எப்படி வாட்டர் ஆப்பிள் எல்லார் வீட்லேயும் இருக்குமோ அதே மாதிரி இந்த ரம்பா செடியும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், முஸ்லீம்ஸ் எல்லாருமே பிரியாணி எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ரம்பா இலையை சேர்ப்பாங்கன்ட்டு. அதனால் அவங்க வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த ரம்பா செடி வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு லெமன் செடியும் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த லெமன் செடியில் இன்னும் காய் வரலை. இங்கே நல்லா வாழை மரம் நல்லா வளரும் இங்கே வந்து. இப்போ தான் மணி பிளான் செடி கொண்டு வந்து நட்டி வச்சுருக்கோம். இங்கே பாப்பா எப்படி வருதுங்கிறத அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்களா, தென்னை மரத்துலேருந்து எப்படி பதனி வச்சுருக்காங்கங்கிறது. இது எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வச்சுருக்காங்க, அவங்க தான் இந்த பதனியை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் பனை மரத்துலேருந்து பதனி எடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே தென்னை மரத்துலேருந்து பதனி எடுப்பாங்க. இது வந்து நம்ம ஊரில் புளி மரம் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கேயும் புளி இந்த காய் சாப்பிட்டா புளி மாதிரி தான் இருக்கும். இவங்க அதை குழம்புக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவும் சீசன் டைம் இல்லைங்கிறதுனால அவ்வளோவா காய் இந்த மரத்தில் இல்லைங்க. இல்லாட்டினா இதுலேயும் நிறைய காய் பார்க்கலாம் நீங்கள். அப்புறமா இதில் ஒரு சின்ன ஒரு கொய்யா செடி இருக்குது. இப்போ தான் அது வந்து வளர்ந்துட்டு வருது. அது கொஞ்சம் பெருசான உடனே நான் உங்களுக்கு திருப்பியும் வீடியோ எடுத்து காட்டுறேன் அது எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு. அப்போ நம்ம ஊரில் ட்ராகன் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா, அதோடய மரம் தான் இது. நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் இன்னும் இதுலேருந்து ஒரு காய் கூட எங்களுக்கு கிடைக்கல. அதுவும் வளர மூச்சில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவ்வளோ செடி வந்து எங்களோட பேக்யார்டில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கார்னரில் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்களோட சிலிண்டர் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இங்கே மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே வந்து சிலிண்டர் வைக்க மாட்டாங்க, வெளியில் தான் வைப்பாங்க. அதனால் எங்கள் சிலிண்டர் இங்கே தான் வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த தென்னை மரத்தை பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் தென்னை மரம் ஏறி அதில் தான் தேங்காய் பறிப்பாங்க. இங்கே படிக்கட்டு மாதிரி அப்படியே ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ இவங்க தென்னை காய் பறிக்கணும் அப்படின்னா அது வழியாக ஏறி அவங்க போய் ஈஸியாக தென்னங்காய் பறிச்சுட்டு வந்துடுவாங்க. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தென்னை மரம் ஹைட்டாக இருக்கிற தென்னை மரத்துலலாம் இந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்வீட் பொட்டேட்டோட செடி, ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மண்ணெல்லாம் மாற்றிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் பெஸ்டிசைட் போட்டு இந்த செடியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது ஜாலி பத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வெளியிலலாம் சேர் போட்டு உட்காந்துருப்போம்ல, அதே மாதிரி இந்த ஊரில் இதில் தான் உட்காந்துருப்பாங்க வெளியில் ஈவினிங் டைம்லலாம். ஸோ ஏற்கனவே சொன்னேன்ல
தென்னை மரத்துலேருந்து எப்படி பதனி எடுக்கிறாங்கன்ட்டு அதுதான் இது. நம்ம ஊரில் பனை மரத்தில் எடுத்து தான் நான் பார்த்துருக்கேன், ஆனால் தென்னை மரத்தில் தான் பதனி எடுக்கிறாங்க. அதேமாதிரி வீட்டு முன்னாடி நல்ல ஒரு பெரிய இழந்த மரம் நிற்கிது. இது தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிற செடிங்க. இதே மாதிரி எல்லார் வீட்லேயும் நிறைய செடி இருக்குது. இங்கே செடி இல்லாத வீடே கிடையாது. எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி எல்லா செடியுமே இருக்கும். அவங்கவுங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் பழங்களையும் அவங்களே கல்டிவேட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.